ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21-2-2020 விகாரி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. மாலை 6:47 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் உத்தராடம். காலை 10:48 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 5:00 to 6:00 வரை. ராகுகாலம் காலை 10:30 to 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. திருவோணமும் பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சுப முகூர்த்தமும் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசியதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். புதிய பூமி அல்லது இடம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி வழிபாட்டு தெய்வம் சோடசலிங்கம் அதிஸ்தையன் 4 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிஸ்த எழுத்துக்கள் கே ஐ. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். அதன் மூலமாக திடீர் திருப்பு முனைகளும் பிரபல்யங்களும் உதயமாகும். நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான இன்றைய நாளில் அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர் அதிஸ்தையன் 6 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஸ்த எழுத்துக்கள் HM. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அஷ்டமாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அச்சமில்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய இன்றைய நாளில் பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதசலிங்கம் அதிஸ்தையன் 2 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிஸ்த எழுத்துக்கள் FC. கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் அல்லது குடும்பத்தில் அல்லது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளும் எதிர்ப்புகளும் தானாக விலகக்கூடிய தாத்பரியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடக்கூடிய இன்றைய நாளில் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விபூதி விநாயகர் அதிஸ்தையன் 7 அனுகூலமான வர்ணம் காவி அதிஸ்த எழுத்துக்கள் OW. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். ராசி அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். சிரிச்ச முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய இன்றைய நாளில் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவாத பாலகர் அதிஸ்தையன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஸ்த எழுத்துக்கள் ZA. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் போட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளும் அதாவது வெளிநாட்டு கடல் கடந்த பயணங்களும் இன்றைய நாளில் அமையும். பயணங்கள் மூலமாக பண வரவும் கிடைக்கும். திருத்தமாக செயல்பட வேண்டிய இன்றைய நாளில் இரகசியத்தை இரகசியமாக பாதுகாப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனுகிரக விநாயகர் அதிஸ்தையன் 4 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஸ்த எழுத்துக்கள் SN.
துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பலனும் மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூவலிங்கம். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் BI. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் உதயமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். புதிய தொழில் அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அமையும். சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வியாகர் பாதர், அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் HK. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்க்க முடியும். நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகம், அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் அந்தி பொழுதில் அவல் சர்க்கரை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்குருணி விநாயகர், அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் OY. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால மன தெளிவு மன உறுதி அதிகரிக்கும். அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே தன்னிச்சையாக செயல்பட்டு தனித்தன்மையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சகஸ்திரலிங்கம், அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் ZM. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம் இருக்குது அப்படிங்கிறத விட பஞ்சமாதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை பெரிதாக்கிக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதர், அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் VY. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது மதிப்பும் அக்கறையும் அதிகரிக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான இன்றைய நாளில் உயர் பதவியில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்திவரதர், அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் DM. இன்றைய ஆன்மீக தகவலில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தானங்கள் செய்தால் நல்லது, பொதுவாகவே தர்மம் தலை காக்கும் தானம் உயிர் காக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. தானத்தில் வந்து அதாவது பல்வேறு விதமான தானங்கள் இருந்தால் கூட தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எதனால் அன்னதானம் சிறந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் செய்ய முடியும். அப்படி உணவு தானம் செய்யும் பொழுது அவர் வந்து பேராசையில் இருந்தால் கூட, அந்த உணவு வாங்குறவங்க வந்து பேராசையில் இருந்தால் கூட, அவங்க எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும் அந்த வயிற்றுக்கு அளவாகத்தான் சாப்பிட முடியுமே தவிர்த்து அடுத்த நேரத்திற்கு உண்டான சாப்பாட்டையும் வாங்கி வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தி தான் இந்த தானங்களில் சிறந்த அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமாகவே இருந்தால் கூட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தானத்தில் சிறந்த தானம் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அடிக்கடி என்னுடைய சொற்பொழிவுகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே மேச ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாம் அப்படின்னா, மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது
செவ்வாய் பகவானாக வருகிறார். இப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இரத்த தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு இரத்த தானம் செய்வது வருடம் ஒரு முறையோ இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறையோ உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இரத்த தானம் மட்டுமல்லங்க, பொதுவாகவே இரத்த தானம் செய்வது மட்டுமல்லாமல் இந்த இரத்த தானம் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பு செய்கிறது, இரத்த தானம் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அளவுக்கு முன்னேற்பாடு செய்கிறது, இந்த மாதிரியான உடல் உழைப்புகள் கூட இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தானமாக இருந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தானத்திற்கு உண்டான தனங்களை கொடுக்கக்கூடிய தானமாக நிச்சயமாகவே அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.